மாணிக்க வாசகர் கவிக்கு விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்புறம் ஆழமுண்ட கண்டன் அவன் மடிதன்னார். விஷத்தை உண்ட நீலகண்டன் ஆகிய ருத்ரனும் மனிதன்னார். மாலும் மனிதன், மலரோனும் தான் மனிதன், ஆழமுண்ட கண்டன் அவன் மனிதன், எல்லாம் மனிதன் தான். சீலமுடன் உற்று உணர்ந்து உகந்த பெரியார். சீலம்னா பெருமைக்குரிய கல்வி கட்டவன் அர்த்தம். சீலமுடன் உற்று உணர்ந்து உகந்த பெரியார். நன்றாக கல்வி கற்றவர்களும் முறையாக ஆராய்ச்சி செய்தவர்களும் இலக்கண இலக்கியத்தை படித்தவர்களும் அதை உணர்வு. சீலமுடன் உற்று உணர்ந்து உகந்த பெரியார் கற்று மறிந்தார்களே காண்டார். அதை கற்று தெரிந்து கொள்ள முடியாதுனர். என்ன காரணம்? நூல்கள் படிக்கலாம், அதாவது படித்த என்ன பயன்? இந்த நூலுக்கு நூல் இந்த நூல் எழுதியிருக்காரா என்றால், மாணிக்கவாசகர் நூல் எழுதியிருக்காரா என்றால், அவர் யார், அவர் எப்படி எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகலாம் அவரெல்லாம் மனிதனாயிருந்து உயர்ந்திருக்கிறார்கள். அவன் மனிதனுக்குள்ள காமதேகத்தை பொடி செய்திருக்கிறார்கள். இதே நம்மை போன்று பிறக்கிறார்கள், புண்ணியம் செய்கிறார்கள். புண்ணியம் என்பது இனிமையாக பேசுதலும் ஒரு புண்ணியம்தான். வாசா கைங்கர்னு சொல்லுவார்கள். அதை வாசாக்கனா இனிமையாக பேசுதல், நல்ல நூல்களை படித்து சொல்லுதல், அது ஒரு வகையான தர்மம். அடுத்து அன்னதானம் செய்திருக்கிறார். பூஜை செய்ய பூஜை செய்ய ஞானிகளை முது உலகத்துக்கே முதுபெரு தலைவன் சுப்பிரமணியர், அது அகத்தியசர். பூஜை செய்ய பூஜை செய்ய என்ன ஏற்படும்? தய சிந்தை வரும். தய சிந்தை கொண்டு அன்னதானம் செய்வார்கள். பூஜை செய்ய பூஜை செல்வமும் பெருகும். பெற்ற செல்வத்தை அன்னதானம் செய்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டிய நினைவு வரும். அப்போ பூஜையின் காரணமாக வரும். பூஜை செய்யறது தான் இப்படி ஒரு ஆய்வு. மேலும் பூஜை செய்தால் என்ன ஏற்படுனா, நம்ம யார், நம்மை வஞ்சிப்பது யார், நாம் ஏன் பசி, நமக்கு ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் நரதரை மூப்பு வந்தது, ஏன் சாவு வந்தது என்று அறியலாம். முத பொருள் சேர்ந்தது புண்ணியத்தை செய்ய நினைப்பு வந்தது. பிறகு பூஜை செய்ய பூஜை செய்ய நம்ம ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்கின்ற அறிவு வரும். ஆன்மாவை பற்றி அறிந்து கொண்டால் உடம்பை பற்றி நிச்சயம் அறிவான். உடம்பை பற்றி அறிந்து கொண்டும் உயிரை பற்றி அறிவான். உயிரும் உடம்பும் மாசுபட்டிருக்கின்ற விதம் தாய் தந்தையில் வந்த காமதேகம், அது என்ன செய்கிறார்கள்? முயற்சிக்கிறார்கள். பூஜையும் புண்ணியமும் செய்கிறார்கள். புண்ணியமும் பூஜையும் செய்ய செய்ய தெளிந்த அறிவு உண்டாகும். இப்போ இருக்கின்ற அறிவு இந்த துறைக்கு முடியாது, இந்த துறையை அடைய முடியாது. அப்போ பூஜை செய்ய அந்த சிறப்பு அறிவு வரும். சிறப்பு அறிவு வந்த பின் அதுக்கப்புறம்தான் இந்த தான் அடிப்படை காரணம். மூச்சு காற்று ஏக்கமே பசிக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.